அரிசி ரொட்டின்னு செய்ய போகிறோம். இது ஒரு செட்டிநாட்டு பலகாரம், சிம்பிள் ரெசிபி தான். நீங்களும் செஞ்சு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு இட்லி அரிசி, புழுங்கரிசி இந்த மாதிரி ரெண்டு இது எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கு வேணுங்கிற அளவு எடுத்துக்கலாம். இப்போ நான் காமிக்கிறது ரெண்டு, இந்த மாதிரி ரெண்டு உலக்குக்கு தேங்காய் திருகுனது நல்லா இந்த மாதிரி ஒரு கப்பு. இதில் தேங்காய் கூடுதலாக போடுறப்ப நல்லாயிருக்கும், அதனால் இது ஒரு தேங்காய். அது மாதிரி பாசிப்பருப்பு இப்படி ஒரு கையளவு போட்டிருக்கேன். இதை வந்து ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க, பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஊற வைக்கணும் ஒரு 1.5 மணி நேரம். நல்லா எப்பயும் இட்லிக்கு ஊற வைக்கிற மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதை எடுத்து கிரைண்டரில் அரைக்கணும். பாருங்க, இப்போ நல்லா அரிசி ஊறிடுச்சு. ஊறணுன்னா நம்ம கிரைண்டரில் போடுவோம். தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது, கெட்டியாக அரைக்கணும். பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த பாசி பருப்பை இப்போ ட்ரையாக வறுத்து வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வறுபடுற மாதிரி இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இந்த பருப்பை. இப்போ இந்த பாருங்கள், இந்த 1/4 பதமாக அரைபட்டுருச்சு. இப்போ நம்ம அந்த தேங்காயை போட்டு அரைக்கணும். தேங்காயை போட்டு அரைச்சி அரைபட்டு அள்ள போகிறப்ப இதுக்கு தேவையான உப்பு போட்டு வளைச்சி எடுத்துக்கோங்க. மாவு அரைபட்டுருச்சு, இது கொஞ்சம் தனியாக தான் இருக்குது. கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க. நம்ம வந்து இந்த மாவு கொஞ்சம் நான் பதம் காமிக்கிறேன். தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அரிசி பவுடர் போட்டுக்கலாம். இப்போ அள்ளிடலாம். பாருங்க, இந்த மாவு அரைச்சி அள்ளியாச்சு. இது கொஞ்சம் இலகலாக தான் இருக்குது, கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிடுங்க. அப்படி இப்படி இலகலாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி, ஏன்னா இது ஒரு உருண்டை மாதிரி எடுக்கணும், அந்த மாதிரி வரணும். அதுக்கு கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கலாம். இதை ரொம்ப இந்த மாவை வந்து நைஸாக அரைக்கணும்னு வேண்டியதில்லை, கொஞ்சம் குறகுறன்னு அரைச்சாலும் நல்லாயிருக்கும். தேங்காயை போட்ட ஒரு 10 நிமிஷத்தில் எடுத்துருங்க, ரொம்ப அரைபட வேண்டாம் தேங்காயும். இப்போ இந்த வறுத்து வச்ச பருப்பை இதில் போடுங்க. பாருங்க, இந்த மாவெல்லாம் கலந்து அரைச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்கணும் மாவு, கெட்டியாக ரொட்டி தட்டுற மாதிரி. இது வந்து இது உங்களுக்கு இந்த மாவு அரைச்சி செய்ய முடியலன்னா ஈஸியாக டக்குன்னு பண்ணுறதுனா அரிசி மாவு வீட்டில் இருந்தால் அதை எடுத்து கொஞ்சம் உப்பு தண்ணி போட்டு தேங்காய் பூ போட்டு இந்த மாதிரி போட்டு அதுவும் சுடலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல், குழிக்கல்லாக இருந்தாலும் சரி, இது குழிக்கல்லாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அதை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப காய வேண்டாம், லேசாக காஞ்சோடனே கொஞ்சம் இதில் லேசாக எண்ணெய் ஊற்றி இந்த நம்ம அந்த உருண்டையை தட்டும். இப்படி உருட்டி இதை நம்ம கையில் ஒட்டாமல் இருக்க லைட்டாக இப்படி தண்ணியில் தொட்டுட்டு தட்டினீங்கன்னா கையில் ஒட்டாது. நல்லா ரொம்ப நைஸாக தட்ட வேண்டாம், ஓரளவு இந்த அளவு கனம் தட்டுங்க. அப்போ தான் அந்த ரொட்டி மெதுவாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம எண்ணெய் ஊற்றுவோம். அது ஊற்றுறப்ப இந்த மாதிரி இப்படி பண்ணி விடுங்க. அந்த எண்ணெயெல்லாம் கீழே போய் நல்லா வேகும், மொறு மொறுன்னு வேகும். அப்போ தான் இந்த இப்படி பண்ணிவிட்டு இந்த ஓரத்தில் எல்லாம் எண்ணெய் ஊற்றி வேகட்டும். பாருங்கள், இப்போ இதை இந்த பக்கம் திருப்பி போடும், போட்டு நல்லா மொறு மொறுன்னு வேக விடுங்க. தீயை மீடியமாக வச்சுக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். உள்ளே வெந்து நல்லா மொறு மொறுப்பாக வரும். நல்லா இந்த பக்கம் மொறு மொறுனாகி நல்லா வெந்துருச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு போதும். இந்த அரிசி ரொட்டி நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு, ஈஸியானதும் கூட, நல்லா சாப்பிட்டாலும் நல்ல ஹெவியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து சும்மாவும் சாப்பிடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி நாட்டு சக்கரை வச்சு தொட்டு சாப்பிட்டீங்கனாலும் நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.